ونستعينه ونستغفره ونؤمن به ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا آمنوا بالله ورسوله والكتاب الذي نزل على رسوله والكتاب الذي أنزل من قبل ومن يكفر بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر فقد ضل ضلالا بعيدا وقال نبينا صلى الله عليه وسلم إن الإيمان لا يخلق في جوفكم كما يخلق الثوب فاسأل الله تعالى أن يجدد الإيمان அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய எல்லா வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் நிலவட்டுமாக. அவனுடைய கருணையும் அன்பும் உலக தூதர் உத்தம போதகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வெற்றியடைந்த அவர்களின் குடும்பத்தினர்கள், சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபவு தாபியன்கள், உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து இஸ்லாமிய பெருமக்கள் மீதும் நின்று நிலவட்டமாக. எல்லாரும் உள்ள வந்து சாப்பிட கொடுத்துருவாங்க. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் எந்த நோக்கத்திற்காக லட்சியத்திற்காக படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தையும் லட்சியத்தையும் குறிக்கோளாக கொண்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே முழுவதையும் அதற்காக செலவிட்டு மறுமையிலே மகத்தான வெற்றியை பெறக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டுமென பிரார்த்தனை செய்தவனாக இன்றைக்கு ஜுமாவுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜதீதுல் ஈமான், ஈமானை புதுப்பித்தல். பொதுவாக நாம் எல்லோருமே ஈமான் கொண்டவர்களாக தான் இருக்கிறோம். யாருமே ஈமான் இல்லாமல் இங்கே நாம் தொழுவதற்கு வரவில்லை. அத்தனை பேர்களுமே ஈமான் கொண்டிருக்கிறோம். அதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இருந்தாலும் நம்முடைய ஈமான் ஏற்ற இறக்கத்தை உடையதாக இருக்கிறது. யாருமே உறுதியாக சொல்ல முடியாது என்னுடைய ஈமான் 100க்கு 100 இருக்கிறது, ஆகவே இனிமேல் இதற்கு மேல் இந்த ஈமானை உயர்த்துவதற்கு நான் எந்த விதமான முயற்சியும் எடுக்க தேவையில்லை என்று சொல்லி யாருமே அப்படி இருந்துவிட முடியாது. நாம் ஏற்றிருக்கிற இந்த ஈமான், இந்த கொள்கை, இந்த நம்பிக்கை ஏற்ற இறக்கத்தோடையே அது அமைந்திருக்கிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈமானை பற்றி நமக்கு குறிப்பிடுகின்ற பொழுது சொன்னார்கள், இன்னல் ஈமான லா யஹ்லகு ஃபீ ஜௌஃபி அஹதிக்கும், நிச்சயமாக இந்த ஈமான் உங்களில் ஒரு உள்ளத்திலே, உங்களுடைய உள்ளத்திலே அது கந்தலாக தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. கமா யஹ்லகு ஸௌபு, எப்படி ஆடை கந்தலாக மாறுகிறதோ அதுபோலவே உங்களுடைய ஈமானும் கந்தலாக அமைப்பிலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எந்த ஒரு ஆணை எடுத்துக்கொண்டாலும் அது நீண்டு நிலைத்து நிற்கக்கூடியதல்ல. அதை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அந்த ஆணை அழுக்கடைகிறது, கரைபடுகிறது, கொஞ்ச நாளையிலே கிழிந்து போய்விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய ஈமானை பற்றி ஒப்பிடுகின்ற பொழுது எப்படி ஒப்பிட்டார்கள் என்று சொன்னால், ஒரு ஆணைக்கு ஒப்பிட்டார்கள். ஆணை எப்பொழுது எப்படி இந்த அத்தனை கரைகளுக்கும் அடிபடுகிறதோ, அத்தனை விதமான பாதிப்புகளுக்கு உள்ளாகிறதோ, அதுபோலவே உங்களுடைய ஈமானும் அப்படியே தான் இருக்கிறது. ஆகவே இந்த ஈமானை புதுப்பித்துக் கொண்டே நாம் இருக்க வேண்டும். இந்த ஈமானை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டுமோ அத்தனை முயற்சிகளையும் நாம் இந்த செய்து மேற்கொண்டாக வேண்டும். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஸ்அலுல்லாஹ, அல்லாஹ்விடத்திலே நீ கேளுங்கள், ஐஜத்திதல் ஈமான, ஈமான் புதுப்பிப்பதற்காக வேண்டி, யா அல்லாஹ் என்னுடைய ஈமானை அப்படி நிலைபெற செய்வாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கிறான். ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, ஆமினு, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். இப்ப ஏற்கனவே அல்லாஹ் சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து விட்டு, அடுத்தபடியாக அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஆமினு, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். அப்ப கொண்ட கொள்கையில் இங்க உறுதியா இருங்க. ஈமான் கொண்டு விட்டோம் என்பதற்காக வேண்டி இனிமேல் நான் எதுவும் செய்ய தேவையில்லை, நம்மிடத்திலே அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்கிறது, இந்த மார்க்கத்தை பூரணமாக ஏற்றிருக்கிறோம் என்கின்ற அடிப்படையிலே எனக்கு ஈமான் முழுமையாக இருக்கிறது என்று சொல்லி யாருமே எதுவுமே செய்யாமல் இருந்துவிட முடியாது. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், ஆமினு, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், வ ரசூலிஹி, அவருடைய தூதரை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், வல் கிதாபில்லதி நஸ்ல அலா ரசூலிஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளணும், அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு ஈமான் கொள்ளணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கி அருளப்பட்ட வேதத்தை கொண்டு ஈமான் கொள்ளணும். ஈமானா என்ன? நம்பிக்கை கொண்டது. அல்லாஹ் ஒருவன் தான், அவனை நான் முழுமையாக நம்பி இருக்கிறேன். இறைவனாக அல்லாஹ்வு ஜல்ல சுப்ஹானஹு இந்த உலகத்தில் எத்தனையோ நபிமார்களை அனுப்பி இருக்கிறார். அத்தனை நபிமார்களும் இறை கொள்கையை போதிப்பதற்காக இந்த உலகத்தில் வருகை தந்த நபிமார்கள், அவர்களை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அவர்களிலே கடைசியாக வந்த இறை தூதராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்கின்ற அந்த நம்பிக்கை நம்மிடத்திலே ஆழமாக பதிய வேண்டும். அல்லாஹ் அழைத்து சொல்கிறான், அதுக்கு அடுத்தபடியாக நஸ்ஸலாலா ரசூலிஹி, அவருடைய தூதருக்கு இறக்கி அருளிய இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் என்ன செய்யுங்கள், முழுமையாக நம்பிக்கை கொள்ளுங்கள். அதோடு நிப்பாட்டவில்லை, வல் கிதாபில்லதி அன்ஸல மின் கபுல், இதற்கு முன்னாடி அல்லாஹு தஆலா எந்தெந்த நபிமார்களுக்கெல்லாம் இறை வேதத்தை கொடுத்தானோ அத்தனை வேதத்தை அவர்கள் முழுமையாக என்ன செய்யும் நம்பிக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இவை அனைத்தையுமே ஒரு ஈமான்தாரி, ஒரு நம்பிக்கையாளர் முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஆயத்தை முடிக்கின்ற பொழுது சொல்கிறான், வமன் யக்ஃபுர் பில்லா, யார் அல்லாஹ்வை மறுக்கிறாரோ, வ மலாயிக்கத்தி, அவன் அருளிய அவன் வைத்திருக்கிறானே அமரர்கள், நபி மலக்குமார்கள், அந்த மலக்குமார்களை எவன் மறுக்கிறானோ, வ குத்துபிஹி வ ருஸுலிஹி, அவன் அருளிய வேதங்களையும் அவன் அனுப்பிய நபிமார்களையும்
ஒலியோமில் ஆகிரி மறுமை நாளை எவன் மறுக்கிறானோ நம்பிக்கை கொள்வதற்கு மாற்றமா நடக்கிறானோ பக்கத்தில் நல்ல வலாலம் வழிதான். நிச்சயமாக அவன் மிகப்பெரிய வழிகேட்டிலே இருக்கிறான், மிக தெளிவான வழிகேட்டிலே இருக்கிறான் என்று அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வதஆலா நமக்கு என்ன செய்யறான், திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். சூரத் நிசால வரக்கூடிய அந்த வசனம் நம்ம பார்க்கலாம். அப்போ ஈமான் கொண்டோம் என்று சொன்னால் அந்த கொண்ட ஈமானை உறுதியாக நாம் என்ன செய்யணும், அதிலே பிடிமானமாக இருக்க வேண்டும். அந்த ஈமான் நம்மை விட்டு போகாமல் இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டுமோ அத்தனை வழிமுறைகளையும் நாம் என்ன செய்யணும், கையாள வேண்டும். அதற்கு பலவிதமான வழிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன் ரபியா இப்னு காபுல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் சொல்கிறார்கள், குந்து அபீது மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு நாள் என்ன செய்தான், நான் இரவிலே தங்கினேன். அவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக, உலூ செய்வதற்காக நான் என்ன செய்தேன், அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தேன். கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னார்கள், தோழரே என்னிடத்தில் ஏதாவது நீங்கள் கேளுங்கள், நீங்கள் எனக்கு உதவி செய்கிறீர்கள், நீங்கள் எனக்கு பலவிதமான உதவிகளை நீங்கள் செய்கிறீர்கள், என்னிடத்தில் ஏதாவது நீங்கள் கேளுங்க. அப்போ அந்த நபி தோழர் உலக சம்பந்தமான எந்த விஷயத்தையும் கேட்கல, உலகத்தில் நாம் கேட்போமே அதுபோல எந்த ஒன்றையும் அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் கேட்டது என்ன தெரியுமா, அஸ்அலுக்க முராக்கஃபக்க ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வின் தூதரே உங்களோடு சுவனத்திலே நான் இருக்க வேண்டும். நீங்க மறுமையில சொர்க்கத்துக்கு நீங்க போவீங்க, அப்படி சொர்க்கத்துக்கு நீங்க போகின்ற பொழுது உங்களுக்கு பக்கத்தில் எனக்கு இருக்கு, அதுதான் என்னுடைய ஹாஜத், அதுதான் என்னுடைய தேவை. அந்த தேவைக்கு மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு நீங்க உதவி பண்ணுங்க அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் இந்த ரபீஉல் காபில் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் என்ன கேட்டாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ ஓகே, இப்போ உனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை தந்துட்டு எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. எப்படி சொன்னாங்க தெரியுமா, உனக்கு அந்த மாதிரி நீ சுவனத்திலே என்னோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் உனக்கு இருக்கும் என்று சொன்னார். இறைவனை தொழுவதற்குண்டான அந்த விஷயத்திலே கவனத்தை அதிகமாக செலுத்தி அதிகமாக நீசி இறைவனை வழிபடு, அதற்கு எனக்கு உதவி செய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழரை பார்த்து சொன்னார்கள். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும், மறுமையிலே சுவன நமக்கு வேண்டும் என்று சொன்னால் ஈமான் கொண்டால் மட்டும் போதாது, அந்த ஈமான் நிரந்தரமாக நம்மிடத்தில் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை வழிமுறையை நாம் கண்டிப்பாக கையாள வேண்டும். அதை நாம் கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தோழமை கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்தவர்கள். நபிகள் நாயகத்துடைய தோழமை மட்டுமே அவருக்கு போதும் என்று அவர் எண்ணவில்லை. அது மட்டுமே ஒரு மனிதனை சுவனத்தில் சேர்த்து விடாது, மாறாக அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழமை கொண்டால் மட்டும் போதாது, அந்த தோழமை மூலமாக மறுமையிலே உனக்கு சுவன வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும், அதிகமான தொழுகை நீ இபாதத்தில் ஈடுபடு, இறைவனுக்கு அதிகமான முறையிலே சுஜூது செய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழருக்கு மிக தெளிவான முறையிலே சொன்னார்கள் என்கின்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ இந்த ஈமான் நாம் என்ன செய்யணும், ஈமான் கொண்டு விட்டோம் என்று அப்படி இருந்து விடாமல் அந்த ஈமானை பாதுகாப்பதற்காக என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அத்தனை வழிமுறைகளையும் கண்டிப்பாக நாம் கடைபிடித்தாக வேண்டும். அப்படி கடைபிடித்தால் மட்டும்தான் நம்முடைய ஈமான் நம்மிடத்தில் இருக்கும். உலகத்திலே பார்க்கிறோம் எத்தனை ஈமான்தார்கள், காலையில் ஈமானோடு இருப்பார்கள், மாலையிலே பார்த்தால் அப்படியே மாறி போய் விடுவார்கள். அப்ப ஈமான் என்பது நமக்கு உத்தரவாதம் இல்லாத ஒன்று. அந்த ஈமான் நம்மிடத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும், அதை புதுப்பித்துக் கொண்டே இருக்கணும். அந்த புதுப்பிக்கிறது என்ன வழி, நமக்கு இறைவன் தந்திருக்கின்ற அத்தனை கடமைகளையும்
இறைவன் தந்திருக்கின்ற அத்தனை வழிமுறைகளையும் அப்படியே நாம் செய்து கொண்டே இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய ஈமான் என்ன செய்யும், நமக்கு நம்மளோ இருக்கும். இல்லை என்று சொன்னால் ஈமான் இறங்கி அப்படி ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னார்கள், ஈமான் நம்மிடத்தில் நிரந்தரமாக இருப்பதற்கு முதலில் நமக்கு அவசியம் கல்வி என்பது முக்கியமான அவசியம். மார்க்க கல்வி மிக முக்கிய அவசியம். அந்த மார்க்க கல்வியை நாம் கற்க கற்க இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது, திருமறை குர்ஆன் நமக்கு எதை போதிக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதை சொல்லித் தந்தார் என்று ஒவ்வொன்றையும் கற்க கற்க அதை படிக்க படிக்க படித்து விட்டதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரதான் நம்முடைய ஈமான் நம்மிடத்திலே அது புதுமை போன்றே இருக்கும், புதுமையாகவே இருக்கும், புதியதாகவே இருக்கும். அது எந்த மாற்று கருத்தும் இடவில்லை. அப்ப எப்போதுமே ஈமான் நம்மிடத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும், மார்க்க கல்வியை நாம் என்ன செய்யணும், அதிகமான கடைபிடிக்க வேண்டும். அதிகமாக கடைபிடிக்கின்ற பொழுதுதான் நம்மிடத்தில் என்ன செய்யும், அந்த ஈமான் இருக்கும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வுக்கு அதிகமாக பயப்படக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் உலமாக்கள் தான். இன்னொரு இந்த வசனத்துக்கு இன்னொரு விளக்கமும் சொல்றாங்க, எவரெல்லாம் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறாரோ, யாரெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவன்தான் உண்மையான உலமா, ஆலிமு, அவன்தான் உண்மையான அறிஞர் என்று கூட சில பேர் விளக்கம் சொல்கிறார்கள். எப்படி இருந்தாலும் நம்முடைய ஈமான் நம்மிடத்தில் இருப்பதற்கு மிக அவசியம். மார்க்க கல்வி எந்த அளவுக்கு கற்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நான் கற்பதிலே ஆர்வம் செலுத்த வேண்டும். நம்மிடத்திலே நிறைய பேர்கள் இருக்கிறோம், ஏதோ தொழிலை வைத்து வருகிறோம், நோம்பு நோக்கிறோம், இத்தோடு முடித்துக் கொள்கிறோம், இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்குண்டான எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. பெயர் முஸ்லீமாக இருக்கும், முஸ்லிமான குடும்பத்திலே பிறந்திருப்போம், ஆனால் இஸ்லாத்தை பற்றி உண்டான எந்த அறிவும் இல்லாத எத்தனையோ மக்களை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த நிலைமையில் இருந்தா நம்முடைய ஈமான் என்ன செய்யாது, வளராது, வீழதான் செய்யும். அப்ப ஈமானை வளர்ப்பதற்கு முதல் அடிப்படை காரணம், முதல் காரணமாக இருக்கக்கூடிய ஒன்று என்னவென்று சொன்னால் கல்வி மிக அவசியம். அந்த கல்வியை பற்றி தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா என்ன செய்ய நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப உண்மையான உலமாக்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வே அவர்கள் அஞ்சுவார்கள். அல்லாஹ்வே அஞ்சுவதற்கு என்ன தேவை, அவசியம் கல்வி தேவை. அந்த கல்வி மூலமாக உலகத்தினுடைய படைப்புகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி அல்லாஹ் படைத்திருப்பான், அவன் ஒருவன் எப்படி இதையெல்லாம் படைத்திருக்கிறான், அவனுடைய ஆற்றலை பற்றி சிந்திக்க சிந்திக்க நம்முடைய ஈமான் என்ன செய்யும், வலுப்பெற்றுக் கொண்டே போகும். அப்ப இதையெல்லாம் படைத்த இறைவன் நாளைக்கு நாம் இந்த உலகத்திலே இறந்து போய் மண்ணோடு மண்ணாகி போனாலும் அவன் நம்மை எழுப்ப மாட்டானா, எழுப்பினிடத்திலே கேள்வி கேட்பதற்கு அத்தனை சக்தி அவனிடத்தில் இருக்கிறதே, அப்படி சக்தி இருந்து அவன் நம்மை எழுப்பி கேள்வி கேட்டால் அதற்குண்டான பதில் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்று சிந்திக்க சிந்திக்கத்தான் நம்முடைய ஈமான் என்ன செய்யும், வலு பெற்று கொண்டே போகும். அதற்காக தான் கல்வி அவசியம் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். மேலும் சொல்கிறான் அல்லாஹ், வக்குர் ரப்பி சிதினி இல்மா, இறைவா என்னுடைய கல்வி அறிவியை நீ பெருக்கி தருவாயாக, அதிகமாக்கி தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் இந்த துவாவை நாம் என்ன செய்யணும், அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் நாம் தொழுகிறோமோ அப்பொழுதெல்லாம் இறைவா ரப்பி சிதினி இல்மா, எனக்கு கல்வி அறிவை அறிவாக்கி அதிகமாக்கி தருவாயாக. இறைவா உன்னுடைய மார்க்க கல்வியை கற்பதிலே அதிகமான ஆர்வத்தை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், அதிகமாக கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எந்த ஒரு சமுதாயம், எந்த ஒரு சிறு கூட்டம் ஒரு இடத்திலேயோ அல்லாஹ்வுடைய வீடுகளிலே ஒரு இட வீட்டிலே கூடி அவர்கள் என்ன செய்கிறார்கள், யக்ராவுன, அவர்கள் என்ன செய்கிறார்கள், படிக்கிறார்கள். இப்போ யத்தஅல்லமூன கிதாப் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய வேதத்தை என்ன செய்கிறார்கள், தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே பாடம் எடுத்துக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம், இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய வீடுகளிலே ஏதாவது வீட்டிலே ஒன்று கூடி அவர்கள் செயல்படுவார்கள் என்று சொன்னால் இல்லா ஹஃபத்து அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் யார் சூழ்கிறார், அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் அப்படியே சூழ்ந்து கொள்கிறார்கள். ஏன், அல்லாஹ் உத்தர கல்வியை கற்பதற்கு ஒன்று கூடிய அந்த சமுதாயத்தை
அந்த கூட்டத்தை சிறு கூட்டமாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டம் கூடியதனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை படிக்க வேண்டும், அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், அதில் என்ன சொல்லப்படுகிறது பிறருக்கு என்ன செய்யணும் பாடம் நடத்த வேண்டும். இப்படி பாடம் நடத்துவதற்காக ஒன்று கூடிய அந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா என்ன செய்றான், மலக்குமார்களை அப்படி இறக்கி வைக்கிறான். அவர்களின் மீது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய அருள் வளத்தை அப்படியே அவர்களை பொதிந்து கொள்ள செய்கிறான். அப்ப என்ன செய்யறான் அல்லாஹ், இப்படிப்பட்ட சமுதாயத்தை என்ன செய்யறான், நேசிக்கிறான். எதுக்கு நேசிக்கிறான், கல்வியை கற்பதற்காக ஒன்று கூடியவர்கள். அப்ப இந்த கல்வியை கற்க, திருமறையை படிக்க, தான் படித்து பிறருக்கு கற்றுக் கொடுக்க நம்முடைய ஈமான் என்ன செய்யும், வலு பெறும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா என்ன செய்யறான், நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதைதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செய்யறார்கள், சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த ஒரு அடியான் மார்க்க கல்வியை கற்பதற்காக பாதையை நடந்து செல்கிறானோ அவனுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், அந்தஸ்தை உயர்த்துகிறான். அவனுடைய பாதை நடக்கின்ற பாதையிலே அவனுக்கு சிரமங்களை அகற்றுகிறான். அவனுக்கு என்ன செய்யறான், அவன் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கின்ற பொழுதும் அவன் மீது என்ன செய்யறான், அல்லாஹ்வு தஆலா அருள்மழையை பொழிகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொல்லி காட்டினார். அப்ப என்ன செய்யணும், ஈமானை நாம் புதுப்பிப்பதற்காக, ஈமான் நம்மிடத்தில் நிரந்தரமாக இருப்பதற்காக கல்வி என்பது மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது. அப்ப முதல் காரணம் என்ன, ஈமான் இடத்தில் இருப்பதற்கு முதல்ல காரணம் கல்வி என்பது. இரண்டாவது காரணம் சிந்திக்க வேண்டும். திருமறை குர்ஆன் நல்ல சொல்லி காட்டுகிறான், அஃபலா யத்தத்தப்பருனல் குர்ஆன, அவர்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அவருடைய உள்ளத்தில் என்ன பூட்டா போடப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், திருமறை நீ படிச்சா மட்டும் போதாது, அதை நீ சிந்தி, வானம் பூமி கடல் இறைவனுடைய அத்தனை படைப்புகளை பற்றி நீ சிந்தி. சிந்திக்கின்ற பொழுது உனக்கு தெரியும் இறைவன் எவ்வளவு பெரியவன், எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உனக்கு நன்றாக தெரியும். அப்படி உயர்ந்த இறைவனை பற்றி நீ சிந்திக்கின்ற பொழுது இறைவனை பற்றிய அச்சம் உனக்கு வரும். அந்த அச்சம் வந்துவிட்டால் உன்னுடைய ஈமான் என்ன செய்யும், பலம் பெறும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மிக என்ன செய்யறான், மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அப்போ ஈமான் கொள்வதற்கு இரண்டாவது காரணம், ஈமான் நம்மிடத்திலே அதிகமாக இருப்பதற்கு, ஈமான் நம்மிடத்திலே அப்படி புதுசாக இருப்பதற்கு இரண்டாவது காரணம், திருமறையை பற்றி நாம் என்ன சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாளைக்கு கியாமத் நாளையிலே நரகவாதிகளே என்ன செய்வான், நரகத்திலே போட்டிருப்பான். அவர்கள் என்ன செய்வார்கள், சொல்வார்களாம், வகாலு லவ் குன்னா நஸ்மவு நவ்கிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஹீர், நாங்கள் அந்த நபிமார்கள் அந்த நல்லவர்கள் சொன்னதை கேட்டு நாங்கள் சிந்தித்து செயல்பட்டிருந்தோம் என்று சொன்னால் இந்த பொழிந்து விட்டு எரியக்கூடிய நரகத்தில் நாங்கள் விழுந்திருக்க மாட்டோம். அப்ப நாங்க என்ன செய்யல, அவங்க சொன்னதை கேட்கல, அவங்க எதை சொன்னாங்களோ அதை பத்தி சிந்திக்கல, நாங்க எங்க போன போக்கிலேயே நாங்க போயிட்டு இருந்தோம். அதனால எங்களுக்கு வந்த நிலைமை என்ன, இந்த படுகுழியில இந்த நரகத்துல நாங்கள் விழுவதற்கும் ஆளாகி விட்டோம் என்று நரகவாதிகள் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறத பற்றி அல்லாஹ் தஆலா என்ன திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அப்ப நாம என்ன செய்யணும், நம்முடைய ஈமான் நம்மிடத்தில் அப்படியே இருக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டாவது காரணம், திருமறையை பற்றி நாம் என்ன சிந்திக்க வேண்டும். மூன்றாவது என்ன செய்யும் சொன்னால், அல் இக்தாரு மினல் அமாலி ஸாலிஹா, நல்ல காரியங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ, நல்ல அமல்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் முடிந்த அளவுக்கு நாம் கடைபிடிக்க வேண்டும். நல்ல அமல்கள் இருக்கிறதே, நல்ல அமல்களை எவர்கள் செய்கிறார்களோ அவர்களுடைய அந்தஸ்தி அல்லாஹ் தஆலா எர்ஃபஉஹு, அவனை உயர்த்துகிறான், அவனை உயர்ந்த அந்தஸ்திலே வைக்கிறான். அவன் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பதற்கு முக்கியமான மூன்றாவது காரணம், நல்ல அமல்களை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், யார் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவன் என்ன செய்ய வேண்டும், நல்ல அமல்களை செய்ய வேண்டும், செய்யட்டும், நல்ல அமல்களை செய்யட்டும். அப்ப அல்லாஹ்வை சந்திக்கணுங்கிற நோக்கம்தான் நாம் எல்லோருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக வேண்டிதான் நாம் என்ன தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாத்தையும் செய்யறோம். இது மட்டும் போதாது, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நல்ல அமல்களை அவர்கள் நிரந்தரமாக செய்து கொண்டிருக்கட்டும்.
அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற வரைக்கும் நல்ல அமல்களை செய்து கொண்டே இருக்கட்டும். அப்படி செய்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் நாளை மறுமையிலே இறைவனாகி என்னுடைய சந்திப்பு அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா மிக அழகாக சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க, சஹாபா பெருமக்கள் இருக்கிறாங்களே அவங்க வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் சொன்னார்களோ அத்தனை விஷயங்களை அப்படியே கடைபிடிப்பாங்க. எந்த நல்லதை சொன்னாலும் உடனடியாக ஏற்றுக்கொள்வார்கள். அதில் எந்த தயமும் எந்த தயக்கத்தையும் காட்ட மாட்டார்கள். நாளைக்கு செய்வோமே, நாளை கழிச்சு செய்வோமே அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நல்ல காரியத்தை சொன்னார்கள், நல்ல மொழிகளை சொன்னார்கள் என்று சொன்னால் உடனடியாக கடைபிடிப்பார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். ஒரு சமயத்தில் செய்றாங்க, சஹாபாக்களை உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது கேட்குறாங்க, மன் அஸ்பஹா மின்கும் சாயிமா, இன்றைக்கு காலையிலே உங்களில் யார் நோன்பு வைத்ததோடு எழுப்புனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கால அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஆனால் யார் ரசூல் அல்லாஹ், இறை தூதரே, நான் இன்னைக்கு நோன்பு வச்சுக்கிட்டே நினச்சினேன், எழுந்து வந்திருக்கு, நோன்போடு தான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கு அடுத்தபடியாக கேட்குறாங்க, இன்றைக்கு ஜனாதால கலந்துகிட்டதில் யார் உங்களில் யார் கலந்துக்கிட்டாங்க? அதற்கும் அவங்க எல்லாம் தாலே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆனால் யார் சூழல்லாம், நான் இன்றைக்கி என்ன செய்தேன், ஒரு ஜனாசாவில் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக கேட்குறாங்க, மண் அத்தாமல் யோகம் இன்கும் மிஸ்கீனா, இன்றைக்கு உங்களில் யார் ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்தா, பசித்தவருக்கு யார் உணவளிச்சா அப்படின்னு செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, அப்பவும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுந்து நின்று சொல்றாங்க, நான் தான் நீங்க உடைச்சேன். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஃபமன் ஆத மின்கும் மரீலா, உங்களை இன்னைக்கு யார் ஒரு நோயாளி நல விசாரிச்சா, நாம என்னைக்குமே ஆரோக்கியமா இருக்க மாட்டோம், நம்முடைய ஆரோக்கியம் குறைந்து போகும். சில பேருக்கு ஆரோக்கியமா இருப்பார்கள், அந்த ஆரோக்கியம் நிரந்தரமா இருப்பதில்லை. அடிதினமும் நோயாளிகள் பல இடத்திலே இருக்கிறார்கள். நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்காக வேண்டி மற்றவர்கள் நோயோடு இல்லை என்று எண்ணிவிடக்கூடாது. நோய் யாருக்கெல்லாம் வருகிறதோ அவர்களையெல்லாம் நிலை விசாரிக்க வேண்டும். அது இஸ்லாத்துடைய ஒரு முக்கிய கடமையாக இருக்கிறது, இஸ்லாத்துடைய வழிமுறையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதனை கேள்வியை கேட்ட உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறாங்க, ஆனால் யார் ரசூலல்லாஹ், நான் இன்னைக்கு என்ன செய்தேன், ஒரு நோயாளியை நிலை விசாரித்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே கேட்ட கேள்விக்கு அபூபக்கர் பதில் சொன்னாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஹாதிஹி இதுஜ்ரத்து ஃபி இப்ராஹிம் இல்லா தஹல் ஜன்னத், இத்தனை விஷயங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒன்று சேரும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மனிதர் கண்டிப்பாக சுவனத்திலே இருப்பார். அப்ப இதெல்லாம் ஈமான வளர்த்ததுக்கு உண்டான காரியம். தொழுகை, நோன்பு, ஜகாத் இதெல்லாம் எப்படி கடமையோ இது போல மனிதனுக்கு மத்தியிலே அந்யுன்யமாக இருக்க வேண்டும், மனிதனுடைய கஷ்ட நஷ்டங்களிலே பங்கெடுக்க வேண்டும். இதெல்லாம் நம்முடைய ஈமானை வளர்ப்பதற்கு உண்டான முக்கிய காரணம். அப்படி காரணமாக இருந்ததின் விளைவாக தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்தார்கள், எல்லா விஷயத்திலையும் அவர்கள் பங்கெடுத்தாங்க. நல்ல காரியம் எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்தனை விஷயத்திலும் அவர்கள் பங்கெடுத்தார்கள் என்று சொன்னால் சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் நம்மை எல்லாம் விட பன்மடங்கு பன்மடங்கு உயர்ந்தவர்கள். அவர்களுடைய கைகளால் ஒரு பேரித்த மலத்தை எடுத்து தர்மம் செய்தாலும் நாம் இந்த உலகத்துள்ள எல்லா பொருளையும் தர்மம் செய்தாலும் அந்த அளவுக்கு ஈடாக முடியாது. அந்த அளவுக்கு உயர்ந்த நபித்தோழர்கள், ஈமானிலே உச்சத்தில் இருப்பவர்கள். அப்படிப்பட்ட நபித்தோழர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஈமான் போய்விடக்கூடாது, ஈமானிலே இரக்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக என்னென்ன நல்ல காரியம் உண்டோ அத்தனை நல்ல காரியங்களையும் அவர்கள் செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஈமான் என்பது ஏற்ற இறக்கமுடையதுதான். இறங்கி போறதுக்கு அதை ஒருபோலும் விட்டுவிடக்கூடாது. அவ்வப்போது இறங்கினாலும் உடனடியாக நம்முடைய கடமைகளை மேற்கொண்டு இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற அந்த கடமைகளை முறையாக கடைபிடிக்கின்ற பொழுதுதான் நம்முடைய ஈமான் நம்மிடத்தில் இருக்கும் என்பதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா என்ன நோக்கத்திற்காக படைத்தானோ அந்த நோக்கமே மறுமை அடைவதுதான். அந்த மறுமையை அடைவதற்கு நமக்கு என்ன தேவை, முக்கியமாக ஈமான் தேவை. அந்த ஈமானை தக்க வைப்பதற்குண்டான என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அத்தனை வழிமுறைகளும் கையாள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக இறைவன் நம் அனைவரும் ஆக்கியளவன் என கேட்டவனாக இந்த ஜும்மானுடைய முதலில் முடிக்கிறேன். பாரக்கல்லாஹ்.
அல்ஹம்துலில்லா. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஈமானை புதுப்பிப்பது, நம்முடைய ஈமான் மடத்தில் நிரந்தரமாக இருப்பதற்கு முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய பல விஷயங்களை சொன்னோம். சரி, இந்த ஈமான் நம்மிடம் இருந்து அடிக்கடி குறைஞ்சு போறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த உலகம் ஃபுல்லா ஆசா பாசங்கள் அப்படியே சூழப்பட்டிருக்கிறது. அஞ்சு நேரம் தொழுதுகிட்டு நாம என்ன செய்யறோம், தொழுதுகிட்டு வெளியே போனா உடனடியாக ஷைத்தான் நினைச்சா கூட்டங்களை கூட்டி நம்மளை கெடுப்பதற்கு என்னென்ன வழி உண்டோ அத்தனையும் வச்சு ரெடியா நிற்கிறான். நாம வெளியே போன உடனே என்ன செய்யறோம், நம்முடைய ஈமானை குறைப்பதற்கு உண்டான வேலையை ஆரம்பிச்சிடலாம். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு வழிமுறையை கற்றுத்தந்தார்கள், இந்த உலகத்துல நீ வாழுகின்ற பொழுது கொஞ்சம் பற்றற்றவனாகவே இரு, உனக்கு உலகத்துல தேவைதான், உன்னுடைய குடும்பத்தை உன்னுடைய குழந்தை குட்டிகளை பாதுகாப்பதற்கு, உன்னை நீ ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு, உன்னுடைய உயிர் இந்த உலகத்தில் இருப்பதற்கு உணவு தேவை, உடை தேவை, இருப்பிடம் எல்லாம் தேவைதான். ஆனா அத்தனையை பெறுவதற்கு தவறான வழிமுறையை நீ கையாளாதே, தவறான வழிமுறையை ஒருபோதும் அதை ஈடுபடாதே. முடிந்த அளவுக்கு ஹலாலான உணவை உட்கொண்டு ஹலாலான முறையிலே சம்பாதித்து இந்த உலகத்திலே ஒரு என்ன செய்ய, ஒரு பற்றற்றவனாகவே நீ இரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எப்படி சொல்றாங்க பாருங்க, குன்ஃபி துன்யாக்கு அன்னக்க கரீபுன், நீ இந்த உலகத்துல ஒரு புதியவனாகவே நீ இரு. ஒரு புதியவன் ஒரு ஊருக்கு போற, அந்த ஊர்ல போய் நிரந்தரமா நீ தங்க மாட்டேன், உன்னுடைய சொந்த ஊரு வேற ஊரா இருக்கும், நீ பிறந்த ஊரா இருக்கும், பயணமா ஒரு ஊருக்கு போறியா, அந்த ஊர்ல நீ இருக்க மாட்டேன். அதே மாதிரிதான் இந்த உலகத்தை நீ நினைக்க வேண்டும், அவ்வாபிரி சபீர் ஒரு வழிபோக்கனை போல நீ இரு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற அந்த பொன்மொழி இருக்கிறதே, அதை நாம் என்ன செய்ய, நம்ம மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, எவ்வளவுதான் நாம சொத்துக்களை சேர்த்தாலும் சரி, எதுவுமே நம்முடைய கூட வருவதில்லை. நாம் செய்யக்கூடிய அமல்கள் மட்டும்தான், அந்த அமல்கள் நல்லதோ கெட்டதோ. நல்லது செய்திருந்தால் மறுமையிலே வெற்றி அடைவோம், கெட்டது செய்திருந்தால் மறுமையிலே தோல்வி அடைவோம். அப்போ நல்லது எதுவெல்லாம் இருக்குதோ அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையினை நாம் கடைபிடித்து வாழ்கின்ற பொழுதுதான் மறுமையிலே மகத்தான வெற்றியை பெற முடியும், நம்முடைய ஈமான் மடத்தில் நிரந்தரமாக இருப்பதாகவே. அப்படிப்பட்ட அமல்களை செய்வதற்கு அல்லாஹ்வுத்தால நம் அனைவரும் துறை செய்வானாக என கூறிய நம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.